வணக்கம். சற்று முன் கிடைத்த பல முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் வரும் மே மாதம் 5ஆம் தேதி வரை எந்தெந்த மாவட்டங்கள் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும், எந்தெந்த மாவட்டங்களுக்கு புயலின் திசை வேகம் அதிகமாக இருக்கக்கூடும் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்த்தலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. உங்களுக்கு மழை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, பார்த்து பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ. இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தற்போது சென்னை வானிலை ஆய்வும் கூறப்பட்டுள்ளது. மேற்கு வங்கடல் தீவிர புயலாக நிலை கொண்டிருந்த அசானி வலுவிழந்து புயலாக நிலை கொண்டது. இது வடக்கு மற்றும் வடகிழக்கு திசையில் வட ஆந்திரா கடலோரப் பகுதியில் வழியாக நகர்ந்து இன்று மே மாதம் 11ஆம் தேதி இரவு மத்திய மேற்கு வங்கடல் பகுதியில் நிலவக்கூடும் என தெரிவிக்கப்பட்டது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கம் என கூறப்பட்டது. இதன் காரணமாக தமிழகத்தில் மே மாதம் 11ஆம் தேதியான இன்றைய நாட்கள் வட தமிழகம், தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, புதுவை, காரைக்கால் பகுதியில் ஒரு சில இடங்கள் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை நாட்கள் மே மாதம் 12ஆம் தேதி தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதியில் ஒரு சில இடங்கள் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வரும் 13ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதியில் ஒரு சில இடங்கள் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதியில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 32 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டது. அதே போன்று மன்னார், வளைகுடா, குமரிக்கடல் மற்றும் அதனையொட்டியுள்ள தென்மேற்கு வங்கடல் பகுதியில் மற்றும் தமிழக கடலோரப் பகுதியில் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என கூறப்பட்டது. நன்றி, வணக்கம்.